சீசன் 4 டேட் 26 உடைய 3rd ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. சோ நேத்து அனிதா சம்பத ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வெச்சு செஞ்சாங்க. அதுக்கு அனிதா கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணிருப்பாங்களே. அது ப்ரோமோல வந்திருக்கணுமே. என்னடா இது அனிதாவை ஆளையே காணுமே அப்படினு காலையில இருந்து நம்ம எல்லாரும் ரெண்டு ப்ரோமோலயும் அவங்கள தேடணும். சோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இப்ப 3rd ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் அனிதா மட்டும் தான் ஹைப் ஆவாங்க. பட் இப்போ அனிதாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கற பேர்ல சானமும் கொஞ்சம் ஹைப் ஆயிருக்காங்க. ப்ரோமோவோட ஓபனிங்ல சம்யுக்தா உள்ள பாலா ரம்யா கேபி இவங்க மூணு பேர் கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. அனிதாவே சில்லுன்னு இருக்கா, சனம்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய சனம் வந்து அனிதா கிட்டயும் ஆரி கிட்டயும் உட்கார்ந்து நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிக் பாஸோட அசிஸ்டண்டா, இவங்க என்ன டைம் லிமிட் செட் பண்றது, எனக்கே அது பிடிக்கல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த கட்டல சம்யுக்தா உள்ள வந்து சனம் இருக்கா பாரு நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா அப்படினே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வெளிய சனம் உட்கார்ந்து அனிதாவை நல்லா பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அனிதா மத்த எல்லாரையும் பண்ணதான் நானும் பண்ணேன், ஆனா எனக்கு மட்டும் என் டைம் கொடுக்கல அப்படின்னு உட்காந்து கதை பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை கேட்கும் போது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு, இது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு அனிதா அப்படியே ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது சனம் உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. டைம் லிமிட் இருக்கு அப்படின்னா டீசென்ட் டைம் லிமிட்ல பேசுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும், அதனால அனிதாக்கு மட்டும் சம்யுக்தா சொல்றது அப்படின்னு சம்யுக்தாவை டார்கெட் பண்ண மாதிரியே சனம் பேசிட்டு இருக்காங்க. ப்ரோமோவோட எண்ட்ல சம்யுக்தா ஒரு பெரிய கும்பிடு போடுறாங்க. பட் சனம் இப்படி பண்றதெல்லாம் சம்யுக்தா பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிறது இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி சனமுக்கும் சம்யுக்தாக்கும் சுத்தமா ஆகாது. இதான் சாக்குன்னு சொல்லி சனம் இந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆல்ரெடி தங்கமே உன்னை தான் தேடி வந்த நானே இந்த டாஸ்க்ல சம்யுக்தா சனமை வச்சு செஞ்சாங்கல்ல, எல்லாத்துக்கும் ஏதாவது உனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா, எல்லாத்துக்கும் நீ மூக்க நுழைச்சிட்டே இருப்பியா அப்படின்னு சனமை சம்யுக்தா கேட்டாங்க. அந்த காண்டை இப்படி பழி தீத்திக்கிறாங்க சனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனிதா எல்லா இடத்துலயும் நான் யாரை பத்தியும் பின்னாடி பேச மாட்டேன், எனக்கு காசி பேச பிடிக்காது, நான் ரொம்ப ஃப்ராங்கா இருக்கேன், நான் ஃப்ராங்கா இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்ன நாமினேட் பண்றாங்க, ஃப்ராங்கா இருக்கிறது ஒரு தப்பா, நேர்மையா இருக்கிறது ஒரு தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. பட் இப்ப உட்காந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி காசிப் பேசுறது வந்து இவங்களை பத்தி மத்தவங்க பேசினா தப்பு, பட் இவங்க பேசுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அனிதா அப்படிங்கிற பர்சனை வந்து வெளியே இருக்கும்போது இருந்த நல்ல பேரை மொத்தமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டெமாலிஷ் பண்ணி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வெளியே அவ்வளோ ஹேட்டர் தான் கிரியேட் ஆகி இருக்கு. முக்கியமாக நேற்று அவங்க பேசும்போது கூட மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் சம்யுக்தா தான் டேரெக்டாக அனிதாவை கூப்பிட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு டேரெக்டாக சொன்னாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி சம்யுக்தா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், பட் அதை வந்து அவங்க பண்ணலை. மற்றவங்க மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்க டேரெக்டாக பண்ணதுனால இப்போ சம்யுக்தா வந்து தப்பான பர்சனாக அனிதாவுக்கு தெரியலாம். சம்யுக்தா ஸ்டார்டிங்லேருந்தே அனிதாவை தான் வந்துட்டு நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்படி அப்படின்ட்டு. பட் த ரியாலிட்டி இஸ் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அழுகுறாங்க, அது பார்க்குற நமக்கே இரிட்டேட் ஆகும்போது ஹவுஸ்மேட்ஸ்க்கு இரிட்டேட் ஆகாமலாம் இருக்கும். நேற்றைய சம்பவமே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சனம் பண்ணுற இந்த வேலையை வந்து ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலாக பாலா எப்பவுமே சொல்லுவார், எல்லாத்துலேயும் மூக்கு நுழைக்காதீங்க சனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அனிதா சும்மாவே தை தை நாடுவாங்க, இப்போ சனம் வேற சப்போர்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட பார்த்தா தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.